தமிழகத்தில் கள் விற்பனை செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்று பனை தொழிலாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலத்தில் நீரா என்ற பெயரில் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட கள் கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் அதேபோல் தமிழகத்திலும் கள் விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் இதனால் தங்கள் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் பனை தொழிலாளர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பனை பொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனை குறைந்துள்ள நிலையில் கள் விற்பனைக்கும் தடை செய்யப்பட்டுள்ளதால் ஏராளமானோர் மாற்று வேலைக்கு சென்று விட்டதாகவும் பனை தொழிலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. அது வந்து எல்லாருமே கல் என்று ஒரு அர்த்தத்தை சொல்கிறார்கள். அது கல் அல்ல, தனி பானம். அதை இன்றைக்கு கேரளாவில் இந்த மாதிரி நீரா என்று சொல்லி அங்குள்ள தொழிலாளர்களை காப்பாற்றுவது போல் தமிழ்நாட்டிலும் வருகின்ற அரசு வந்து இந்த மாதிரி இந்த தொழிலை டெவலப்மெண்ட் செய்தால் கிராம பொருளாதாரம் முன்னேற்ற அடையவும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பனை தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தில் முன்னேற்ற அடைவதற்கு சரியான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பணத்தொழில் விருத்தியாக்கணும் மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா பணத்தொழிலுக்கு எந்த மானியமும் கொடுக்கிறாப்பிலும் இல்ல, இவங்களுக்கு செய்கிறாப்பிலும் இல்ல. அதனால எந்த தொழில் இந்த தொழில் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு என்ன இதே மாதிரி இருந்தால் என்ன 5 வருஷம் கூட இது தாக்கு பிடிக்காது. ஒவ்வொரு ஊர்லயும் நான் 82 பேர் இருந்ததில் இப்ப இன்னைக்கு 8 பேர் இருக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வேற வேற தொழிலுக்கு போக வேண்டிய அளவுக்கு ஆகிவிட்டது பணத்தொழில். இந்த இப்பதாங்க கல்லுன்னு கேட்டால் நீங்க அரசாங்கம் ஏத்துக்கிட்டாப்புல இல்ல, கல் வேண்டாம். மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி வேற மாட்டு பாலங்கள் வைத்து இந்த தொழில் நடத்தினால் இன்னும் பணத்தொழிலாளர்கள் முன்னேறதுக்கு வாய்ப்பு